$20. ஓகே, பல்லாவரம் வந்துட்டு வாங்குறமோ இல்லையோ நல்லா சாப்பிடலாம் போலோ. இன்னொன்று ஒரு கேனர் எடுத்து ஊத்துறாங்க. பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு வந்து ஆக்சசரிஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஏஜ் ஆகிறத பொறுத்த வரைக்கும் உடம்புக்கு நல்லது. உங்களுக்கு வந்து ஹை ஃப்ரெண்ட்ஸ், இங்கே மெங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லாவரம் மார்க்கெட், அதாவது பல்லாவர சந்தைக்கு தான் வந்திருக்கோம். ஸ்ரீ பல்லாவர சந்தையில் கிடைக்காத ஐட்டமே கிடையாது. உங்களுக்கு கிராசரி, அதாவது மல்லிகை சாமான், அப்புறம் ஃபர்னிச்சரு, சாப்பிட்ற ஐட்டம், அதுக்கப்புறம் வந்து கம்மல் செயின், ட்ரெஸ்ஸு, வீட்டுக்கு வந்து டெக்கார் திங்ஸு, அப்புறம் ஏதாச்சும் எலக்ட்ரானிக் ஐட்டமில் பழைய பொருள் வாங்குறீங்கன்னா கார்டனிங்க்கு பெட்டு, இது மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ நான் சொன்ன லிஸ்ட்டு சின்னதாக லிஸ்ட்டில் ரொம்ப பெருசாக போகும். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பெட்டுக்கு தனியாக கவர் பண்ணியிருக்கோம், கார்டனிங்க்கு தனியாக கவர் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் ஃபர்னிச்சருக்கு தனியாக கவர் பண்ணியிருக்கோம், அண்ட் ஒரு வாட்டி ஓவராலாக கவர் பண்ணோம். ஸோ இதுக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஓவரால் இதுதான் எனக்கு தெரிஞ்சு 2 வருஷத்துக்கு செகண்ட் வீடியோன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ரேண்டமாக என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஃபுட்டு எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஆனால் மார்க்கெட் ரொம்ப பெருசு. ஸோ 20 மினிட்ஸ்க்குள்ள என்ன வருதோ அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க டக்கு டக்குனு வீடியோக்குள்ளே போவோம். கையிலே போடுங்கண்ணா. ஓகே, ஸோ அண்ணன் பார்த்தீங்கன்னா மெரினா பீச் சைடாக இருப்பாப்பில். ஸோ கையில் வாங்குகிறோம் நம்ம இதை. ஸோ ஜவ்வு மிட்டாய் 30 ரூபாய்க்கு. வாட்சா, வாட்ச் கட்டல அண்ணாவே, வாட்ச் கட். ஓகே, ஓ மோதிரங்கள் வேறு. ஸோ இப்போ பல்லாவரம் மார்க்கெட்னாவே ஜவ்வு மிட்டாயில் அண்ணன் ரொம்ப ஃபேமஸ். எப்படி டச் பண்ணாமல் போகிறதுனால டச் பண்ணிட்டோம். ஸோ காசு கொடுக்குறோம். ஓகே, ஆக்சுவலி பல்லாவரம் மார்க்கெட் இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இதெல்லாம் சின்ன வயசில் சாப்பிட்டதெல்லாம் சாப்பிட்டு பேசுகிறேன். அங்கேருந்து இங்கே வந்துட்டு இங்கேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காய்கறி நிறைய விற்கிறாங்க. காய்கறிலாம் ஆக்சுவலி ரொம்ப கம்மி ரேட்டுக்கு விற்கிறாங்களா இங்கே. ஸோ கோயம்பேடுக்கு போகிறீங்கன்னா ஓகே, அது இல்லாமல் நீங்கள் பல்லாவர சந்தையிலேருந்து வாரம் ஒரு வாட்டி காய்கறி வாங்கினா ஃப்ரெஷ்ஷாகவும் வருது, கம்மி ரேட்டுக்கும் வருது. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வரதுக்கு ஒரு டோக்கன், அங்கேயோ ஒரு டோக்கன் போடுறாங்களா பைக்கு, இங்கேயோ டோக்கன் போடுறாங்களா, அப்படி இல்லாமல் பைக்கை வெளியே நிறுத்திட்டு வந்துங்க. நான் அப்படி தான் பண்ணேன். பண்ணுவீங்களா? இன்னும் நிறைய கலர் ஆட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பல்லாவரம் மாதிரி ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரோலர் ஐஸ்கிரீம், அதாவது ரோலர் கோஸ்டர் ஐஸ்கிரீம் சொல்லிட்டு ஜென்ரலாக நார்த் இந்தியாவில் நிறைய கிடைக்கும். அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் கிடைக்குது, சென்னையில் இங்கே தான் கிடைக்குது. அப்படிலாம் ஒன்று ரெண்டு கல்யாணத்தில் இல்லை ஸ்டார் ஹோட்டலில் மட்டும் நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ சாப்பிட போகிறோம். ப்ரோ எவ்வளோ இது? 50 ரூபா. ஒன்று ப்ரோ ஸ்பூன் முன்னாடி சாப்பிட்டுருக்கோம். இந்த ஐஸ்கிரீம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான சாஃப்டான ஐஸ்கிரீம் இருக்கும். ஆனா இதோட இதுவே வந்து சீக்கிரமா கரையிறது. இன்னும் நல்லா இருக்கு, கண்டிப்பா வந்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். பஞ்சு போல ஐஸ்கிரீம். இதுக்கப்புறம் அப்படியே உள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். சன் வேறு கொஞ்சமாக டவுன் ஆகிட்டே போகுது. ராஜா அப்படியில் இதை சாப்பிட்டு வந்துடுவான். சாப்பிட்டு வச்சு ஆக்சுவலி பின்னாடி பார்த்தீங்கன்னா மேட்டு, அதெல்லாம் வந்து 100 ரூபாய்க்கே இருக்கான். ஸோ 5 மேட்டு 100 ரூபா, 4 தலைகாணி வர வந்து 100 ரூபாவா. ஸோ அதை தான் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ ஜென்ரலாக அந்த ரேட்டு கிடைக்காது. ஸோ இங்கே இங்கே இருக்கு, நான் போய் டிஷ்யூ எடுத்து கைக்காத கஷ்டம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்கார் ஐட்டமில் பார்த்தீங்கன்னா ஃப்ளார்ஸ்லாம் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளார்ஸு, டிஃப்ரெண்ட் ஷேப், டிஃப்ரெண்ட் கலர்லாம் ஹைட்டில் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 2 வந்து 100 ரூபாவா. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ வெளியெல்லாம் வாங்கினா அதுக்கு இன்னும் நம்ம காஸ்ட்டாக இருக்கும், அதை கூட நீங்கள் பேசி கூட வாங்கிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா இதே அக்கா வந்து கம்மலை வச்சுருக்காங்க. கம்மலில் எவ்வளோ கவரம்? 30 ரூபா. எதே தலைமா? ஓ, கம்மல் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது. ஜிம்மிக்கி அப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பெரிய பெரிய கம்மலாக இருக்குது.
ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ நானும் லாஸ்ட் டைம் வந்தப்போ கம்மல் நிறைய வாங்கிட்டு போனதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 கம்மல் சேர்த்து 30 ரூபாய் அந்த மாதிரி இருக்குது. ரொம்பவே அழகாக இருக்குது. இதெல்லாம் பாருங்களேன், யானை கம்மல். ஸோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக தான் இருக்குதுன்னு சொல்லணும். ஸோ ஒரு அஃபோர்டபுள் கம்மி கம்மி ரேஞ்சில் நீங்கள் இந்த மார்க்கெட்டுக்கு வந்தீங்கன்னா நிறைய விஷயம் வாங்கிட்டு போகலாம். ஸோ போகிற வேலை என்னென்ன இருக்கோ அப்படியே ரேண்டமாக கவர் பண்ணிட்டே போவோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராஜுக்கு தலை சுத்துதான், அதனால கரும்பு ஜூஸ் வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ கரும்பு ஜூஸ் 20 ரூபாய் எல்லா இடத்துலையும் அதே தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலா நீலா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் விற்கிறாங்க. ஸோ எதாவது கவர் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்லிப்பர்ஸ் இங்கே இருக்குது. மெயினாக வந்து ஸ்கூல் பசங்களுக்கு இன்கேஸ் வந்து கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு வாங்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ் அக்கா வச்சுருக்காங்க. ஸோ இதை பார்த்தா நெக்ஸ்ட் கேட்க போகிறேன், அக்கா இந்த ஷூவில் எவ்வளோ கவரும்? 150 ரூபாய். கருப்பு வெள்ளை எதுனாலுமேவா? ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு வருதா உங்களுக்கு? ஸோ இது கருப்பு வெள்ளை அந்த மாதிரி. ஸோ ஆஃபீஸ் ஷூ வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் எவ்வளோ கவரும்? இது எவ்வளோ வரும்? ஓகே, இது ஆஃபீஸ் ஷூ பசங்க இப்போ எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அந்த மாதிரிலாம் 300 ரூபாய் வருதான். அண்ட் இந்த மாதிரி வந்து ஈஸியாக அந்த ஃப்ளிப் ஃப்ளாப் கூட இருக்குது. இதெல்லாம்க்கா 150யா? 150. ஓகே, அது மட்டும் இல்லாமல் லேடிஸ் ஸ்லிப்பர்ஸ் கூட நிறைய இருக்குது. இப்போ லேடிஸ் ஸ்லிப்பர்லாம் எவ்வளோ ரேட் வரும் சொல்லுங்க? எவ்வளோ? 100 ரூபாவா? எது எடுத்தாலுமேவா? ஓகே, லேடிஸ் ஸ்லிப்பர்லாம் பார்த்தீங்கன்னா இது இல்லை எது மாதிரி இந்த மாதிரி மாற்றி மாற்றி எது எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து 100 ரூபாய் வருதான். ஸோ நீங்கள் எப்படி வேணுமோ பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். ஹீல்ஸ் இருக்க மாதிரி கூட உங்களுக்கு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வத்தல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ 50 ரூபாவா? ஸோ நிறையா வந்து வெரைட்டியாக வச்சுருக்காரு. சேர்த்து சேர்த்து நல்லா இருக்குல்ல. ஆக்சுவலி ஒரு வாட்டி நம்ம வந்தாவே நம்ம வீட்டுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நீங்கள் இங்கேயே வாங்கிட்டு போயிடலாம். வத்தல்லாம் இப்போ நிறைய பேர் செய்ய தெரியல. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே செஞ்சு எடுத்து வச்சு விற்கிறாங்க. ஸோ நல்ல விஷயமா தான் இருக்குது இது கூட. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வுட்டு ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு இந்த கரண்டி இந்த மாதிரி அழகாக இருக்குது. வீட்டுக்கு டெக்கோஸ்லாம் வைக்கிறதுக்கு நிறைய ஒரு அக்கா விற்றுட்டுருக்காங்க. ஸோ இதை பார்த்தா நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறேன். பார்த்தீங்கன்னா வின் சேம்ஸ் எல்லாமே இருக்குது. அக்கா இந்த கரண்டிலாம் எவ்வளோ கவரும்? ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 ரூபாய் 60 ரூபாய் அந்த ரேஞ்சில் வருமா? ஸோ அந்த விட இதுவும் பொறுத்து உங்களுக்கு. ஸோ தோசைக்கு தவா அந்த மாதிரி எல்லா கரண்டியும் உங்களுக்கு அழகாக இருக்குது. இதெல்லாம்க்கா ஆ நச்சு போடுற டப்பாவா? ஓகே, எவ்வளோ வரும்? 500 வருது. ஸோ இந்த மாதிரி கோஸ்டர்ஸ்லாம்க்கா 250. ஸோ 250 எது? ஓ, ஊதுவத்தி ஸ்டாண்ட். இது எவ்வளோ வரும்? ஓ, இது 300. சாம்ராணி ஸ்டாண்டு அதுவும் 300. ஸோ ஊதத்தி சாம்ராணி ஸ்டாண்ட்லாம் 300 வருமா? அண்டு சீப் வந்து 80 ரூபீஸா? ஓகே, இப்போ தான் சொன்னாங்க, நம்மளே கேட்டுக்கிட்டாச்சு. ஸ்பூன்லாம் எவ்வளோ வரும்? 4 ஸ்பூன் 50 ரூபாய். ஓகே, உடன் ஸ்பூனு இந்த மாதிரிலாம் இப்போ வந்து சாப்பிட நல்லதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வாங்கலாம். ஸோ இந்த கீ ஸ்டாண்ட்லாம்க்கா 200. ஸோ கீ ஸ்டாண்ட் கூட வெல்கம் அந்த மாதிரிலாம் போட்டு அழகழகாக கிட்டார் அந்த மாதிரிலாம் வச்சுருவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 200. ஸோ ஆன்லைனில் செக் பண்ணிங்கனாவே இதை விட நிறைய ரேட் தான் உங்களுக்கு வரும். அதுவே பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்டில் விற்கிறாங்க உங்களுக்கு. ஆ, கால் வலிக்குது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த ராஜஸ்தானி ஜெய்ப்பூர் ஐட்டம் அது மாதிரி வந்து பெயிண்ட் பண்ண உடன் இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் கூட இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோம் டெக்காஸ் மாதிரி நீங்கள் ஷோ பீஸ் மாதிரி வீட்டில் வைக்கலாம். ஸோ இதெல்லாம் எந்த ரேஞ்ச்க்கா வரும்? ஓகே, 3 பீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200 250 வருமா? இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் ஆக்சுவலாக இங்கே வந்தேன். ஸோ ஷோரூமில் நீங்கள் பார்த்து வாங்கிறத விட அழகாக சந்தையில் அழகழகாக வச்சு விற்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அண்ட் ரொம்ப அழகாக வந்து ஹேண்ட் பெயிண்ட் பண்ண மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பசங்களுக்கு கூட நீங்கள் வாங்கி தரலாம் பிளாஸ்டிக் வாங்கிறதுக்கு பதில். இதெல்லாம் எவ்வளோ கவரும்? இது 200. இது ஆ 3. ஓகே, இது 200. இது பார்த்தீங்கன்னா 550 வருதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வின்சிம்ஸ் இந்த தோரணம் அதெல்லாம் கூட இருக்கு. 200. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மெட்டலில் வின்சிம்ஸ் வந்து 350 வருமா? ஸோ தோரணம்லாம் பேர் வந்து 200 அண்ட் இது பார்த்தீங்கன்னா 250. இந்த மாதிரி வின்சிம்ஸ்லாம் வுட்டு பிராஸ்லாம் வச்சு உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய மண்பானை ஐட்டம் ரொம்ப அழகழகாக வச்சுருந்தாங்க. ரொம்பவே பர்ஃபெக்டாக செஞ்சுருந்தாங்க. ஸோ அதை பார்க்கலான் தான். ஸோ மண்பானையில் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது, உடம்புக்கு குளிர்ச்சி அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாடர்ன் அப்பார்ட்மெண்ட்லேயே மண்பானை வாங்கி வைக்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர்லேருந்து எல்லாமே அழகழகாக வச்சுருக்காங்க. ஸோ அதை பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா எப்போவுமே சொல்லுவாங்க செகப்பை விட கருப்பில் செஞ்சால் உடம்புக்கு நல்லதுன்னு. ஏன்னா அது ரெண்டு வாட்டி வந்து அந்த சூளையில் போடுவாங்களாம். ஸோ டைரெக்டாக எடுத்து கூட நம்ம சமைச்சிக்கலாம் சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. அக்கா இந்த மாதிரி கப்பு இந்த கிளாஸில் எவ்வளோ வரும்? இதெல்லாம் எவ்வளோ வரும்?
இது பார்த்தீங்கன்னா 30 ரூபாய்க்கு உங்களுக்கு வருதா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு வருதான். ஸோ ஜென்ரலாக இதுலேயே தண்ணி நீங்கள் வாங்கி குடிச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரியே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த கூஜா கூட வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி ஊற்றி அப்படியே வச்சுக்கலாம். இது எவ்வளோக்கு வரும்? 180க்கு. நல்லா உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல குவாலிட்டிலேயே தான் இருக்குது திக்காவே. ஸோ கடாயெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 வருதான். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சட்டி, இந்த மாதிரி பருப்பு சட்டிலாம் கூட விற்கிறாங்க. இது இந்த பெரிய சைஸு. ஓகே, அண்ட் தண்ணி ஊற்றுறதுலாம் பார்த்தீங்கன்னா 320 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்குதான். ஸோ இதே மாதிரி தான் 200-250 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. நீங்கள் அதில் இருந்து பார்த்து பேசி வாங்கிக்கலாம். நல்லா இருக்குமா ப்ரோ? குளிக்குமா இல்லை தித்திப்பா தான் இருக்கும்? ஓகே, 15 குளிக்க போகிறோம், தித்திப்பா இருக்கும்னு சொல்லுவாங்க ப்ரோ. ஒன்று எவ்வளோ ப்ரோ? 30? ஓகே. இதனால் என்னென்ன நன்மைகள் ப்ரோ நடக்கும்? ஓகே, உடம்பு குளிர்ச்சியாக இருக்குமா? ஸோ இந்த மாதிரி தான் வச்சு கொண்டு வருவீங்களா இது எப்பவுமே? ஓ, ஓகே, ஊற்றி ஐஸில் வச்சு நல்லா இது பண்ணுவாங்க. இது முன்னாடி ஒரு வாட்டி நம்ம குடித்தோம், பட் ஆனால் அந்த டைம் வந்து எனக்கு அந்தளவுக்கு இது பிடிக்கல. அண்ட் ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணுறோம். ராஜ் தான் குடிங்க, ரொம்ப நம்ம வந்து வெயிலில் சுற்றுறோமா, அதனால் சூடாகுது சொல்லி சொன்னால். இதில் சக்கரெல்லாம் போட மாட்டிங்களா ப்ரோ? டேஸ்டே தானா? ஓ, ஓகே, நல்லதாக இருக்குது. இனிமேலே நம்ம ஒரு இடத்துல குச்சு வந்தது நல்லா நல்லா இல்லை. எல்லோரும் வேறு நுர வந்ததை பார்த்து ஏதோ கார்போஹைட்ரேட்ஸ்லாம் சொன்னாங்க, கார்போ ஏதோ சொன்னாங்க, பட் எனக்கு தெரில. பட் ஆனால் இது நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. ஓகே, பல்லாவரம் வந்துட்டு வாங்குறோமோ இல்லையோ நல்லா சாப்பிட்லாம் போல இன்னொன்று கேனர் எடுத்து ஊற்றுறாங்க ப்ரோ. இங்கே எப்போவுமே இருப்பீங்களா? ஓகே, சன் வெள்ளிக்கிழமை மட்டும் இங்கே இருப்பாங்களாம். நீங்கள் கொஞ்சம் குடி. இங்கே பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ வத்தல் வந்துட்டு 50 ரூபாவா. உங்களுக்கு இல்லாமல் எனக்கு தக்காளி அந்த மாதிரி தந்தனே வைக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரே ரேட் தான். ஆனால் என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா சில சிலர் வந்து மேலேயும் கம்மியாகவும் வைப்பாங்க. இது நம்ம போன வீடியோவில் கூட சொன்னோம். ஸோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 4 மேட் 100 ரூபானா, இன்னொரு மேட்டில் வந்து 5 மேட் 100 ரூபா அந்த ரேஞ்சில் கூட வைப்பாங்க. ரொம்ப கூட்டமாக இருக்கேன், ராஜ் கொஞ்சம் கஷ்டப்படுறான் வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணுவோம் எவ்வளோ எடுக்க முடியுமோ. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய சொப்பு சாமான் இருக்குது. ஸோ இங்கே வந்தாவே திருவிழா மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா மினியேச்சர் சொல்லி கூட நம்மளே வீடியோ போட்டிருக்கோம். நிறைய பெரிய பெரிய கடையில் கூட விற்கிறாங்க. ஸோ அலுமினியம், ஸ்டீலு அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க, பிளாஸ்டிக்குன்னு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய அந்த கம்மல் செயின் எல்லாம் விற்கிறாங்க. அக்கா, இந்த இதெல்லாம் எவ்வளோ ரேட்டுக்கா வரும் இப்போ? இதெல்லாம் 20 ரூபாய்க்கு ஒன்று எடுத்தா? ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் வந்து 20 ரூபா வருமா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா வருது. அது அலுமினியம் மட்டும் 20 ரூபா, ஸ்டீல்லாம் உங்களுக்கு 10 ரூபாயில் வருது. ஸோ இந்த மாதிரிலாம் வாங்கி விளையாட கொடுக்கலாம். இந்த மாதிரி கரண்டிலாம்க்கா 10 ரூபா ரேஞ்சில் வருதாம்ப்பா. ஸோ அது மட்டும் பிளாஸ்டிக்கில் வருதுங்களாக்கா? 10 ரூபா. ஸோ மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் எல்லாமே 10 ரூபா ரேஞ்ச்லேயே உங்களுக்கு நிறைய சொப்பு சாமான்லாம் கிடைக்குது. இல்லை இந்த மாதிரி பேக்காக கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ எல்லா சொப்பு சாமானும் அவங்களே போட்டுறாங்க, பிளாஸ்டிக்கு ஸ்டீலு அந்த மாதிரி சேர்த்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பேக்கில் வந்து நீங்கள் வாங்கியா இருக்காது, கிஃப்ட் கூட பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி எல்லாமே இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீலு இதெல்லாம் சேர்த்து வந்து 250 ரூபா வருமா? அந்த பெருசு வந்துட்டு உங்களுக்கு வெறும் இதில் இருக்குது பிளாஸ்டிக்கில், அது பார்த்தீங்கன்னா 150 ரூபா. பெரிய பெரிய பாத்திரங்கள்லாம் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா கிளிப்பு, சீப் அந்த மாதிரிலாம் இருக்குது. சீப் இல்லாமல் இங்கே 5 ரூபா. அந்த கிளிப்பு, ஹேர் பேண்ட் அது எல்லாமே இது எத்தனை 10 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா வந்து நிறைய பூ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியலாக வீட்டில் வைப்பீங்களா? ஸோ அதை வந்து விற்கிறாங்க. ஸோ சின்னது பெருசு கலர் கலராக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜோடி 120 ரூபா சொல்லி 100 ரூபாய்க்கு தராங்களாம். ஸோ நீங்கள் அப்படி பேசி வாங்கிக்கலாம். ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி கூட உங்களுக்கு நிறைய வந்துட்டு ஹோம் டெக்கார்ஸ் கூட இங்கே கம்மி ரேட்டுக்கே கிடைக்குது. ஓகே, நிறைய பேர் வந்து மென்ஸுக்கு வந்து நிறைய வீடியோ கேட்டிருந்தீங்களா? ஸோ உங்களுக்கு இதிலே கவர் பண்ணலான்னு பார்த்து இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு வந்து ஆக்சசரிஸ் இருக்குது. ஸோ இதை பற்றிலாம் கேட்க போகிறோம். சிஸ்டர், இப்போ வந்து மோதிரம்லாம் எவ்வளோ ரேஞ்சில் வருது? இந்த ரிங்கெல்லாம் 100 ரூபா 40 ரூபா இருக்குது, 50. இது 40 ரூபாய். இது இதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்குது. ஆமாம், 100 ரூபாய். இதெல்லாம் ரிங்கு வந்து கிளாஸியானது, கல் எல்லாம் உண்மையான கல். இது வந்து 100 ரூபாய்க்கு போகலாம், இது வந்து 50 ரூபாய்க்கு தரலாம். நிறைய பேர் இது இது ரெண்டும் வந்து 50 ரூபாய் ரேஞ்ச், 50 ரூபாய் ரேஞ்சில் வருங்கக்கா. நெக்ஸ்ட் இது சிங்கம் போது நிறைய பேருக்கு பிடிப்பாங்க, ஸ்டைல் மாதிரி போடுறாங்க. ஆமாக்கா, இது வந்து 17 வருங்கக்கா. 70 வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது பொண்ணுங்கள் தான், லேடிஸ்க்கா? டபுள் ரிங் மாதிரி எவ்வளோ வரும்? 20 ரூபாய்க்கா? 20 ரூபாய் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் காதில் போடுற கடுக்கன்லாம் இருக்குது. ஸோ அந்த கிராஸ் அதெல்லாம் அவள் சொம்பு கம்பியில் காப்பு
ஸ்டீல் காப்பு 150 120 செப்புல 150 வரும் அதுல 120 வரும் 130 50 60 அந்த மாதிரி வரும் ஓகே சோ காப்புலாம் நிறைய பேர் இப்ப வந்து எஸ்டிஆர் கௌதம் மேனன் சத்யா படம் அப்படி சொல்லி போடுறீங்க சோ 50 ல இருந்து 150 வரைக்கும் இருக்கா சோ அது மட்டும் இல்லாம செப்பு இந்த மாதிரி கூட மோல் வரும் ரிங் எல்லாம் 20 ரூபீஸ் வரும்ங்க ஓகே அந்த ரிங்லாம் 20 ரூபீஸ் இந்த ரிங்லாம் 20 ரூபீஸ் தான் ஓகே அந்த மாதிரி ரோலெக்ஸ்லாம் ரோலெக்ஸ் ரோலெக்ஸ் எல்லாம் 80 ஓகே சோ அந்த ரேஞ்சில் வந்து வருது டபுள் ரிங் அந்த மாதிரிலாம் கூட விற்கிறாங்களா அண்ட் நிறைய பேண்ட்ஸ்லாம் கூட இருக்குது இப்போ இந்த மாதிரி வந்துட்டு பிள்ளைங்க பேண்ட்ஸ்லாம் எவ்வளோ சிஸ்டர் 30 ரூபா கவுண்ட் ஓகே 30 ரூபா நானும் கீழே போட்டோம்னா ஸோ இது பார்த்தீங்கன்னா 30 ரூபா வருதா செயின்லாம் இப்போ என்ன ரேஞ்ச் வரும் செயினில் 70 80 100 200 150 116 அப்படி மாதிரி ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பூமி சக்கரவெளி கிழங்கு இது ஈஸியாக உங்களுக்கு விளையக்கூடிய ஐட்டமே கிடையாது ஆனால் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னுவாங்க ஸோ அதுவும் இங்கே இருக்குது ஸோ காலிலேருந்தே இருக்குது போல் ஆல்மோஸ்ட் காலை ஆயிடுச்சு ஸோ அது வந்து ஏஜ் ஆகிறத பொறுத்த வரைக்கும் உடம்புக்கு நல்லது உங்களுக்கு வந்து சூட்டு தண்ணிக்கும் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது ஸோ 10 ரூபா ஹீட்டு கேஸுக்கு இதுக்கு மேலே நல்லதான் ஸோ இது பார்த்திங்கன்னா 10 ரூபாவாம் ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளே நிறைய அடி சாப்பிட்ருக்கோம் ஆக்சுவலி வந்து நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கும் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணு மணி கட் பண்ணி இப்படி ஃப்ரெஷ்ஷாக தான் கொடுக்குறாரு டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த சைடு வந்தீங்கன்னா உடம்புக்கு நல்லா தான் ஒன்று ரெண்டாவது நம்ம அப்பப்போ சாப்பிட்டா தான் இங்கே இருக்க வந்துட்டு அந்த பொல்யூஷனுக்கு ஒர்க்குக்கெல்லாம் நம்ம வந்து ஈடு கட்ட முடியும் ஸோ அந்த மாதிரி வந்தீங்கன்னா இதையும் ட்ரை பண்ணுங்கள் ஓகே அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்றைக்கி சாப்பிட்டோம் மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஹெட்செட்லாம் ஒரு 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க ஷால் அதெல்லாம் 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க கம்மல்லாம் 10 ரூபா அந்த ரேஞ்சுக்கு விற்கிறாங்க நிறைய கவர் பண்ண முடியல சாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 5 சாக்ஸ் 100 ரூபாய் ஒருத்தவங்க வைப்பாங்க ஒருத்தவங்க 4 சாக்ஸ் 100 ரூபாய் வைப்பாங்க ஸோ அப்படி எப்படி வேணுமோ செக் பண்ணி வாங்கிக்கலாம் ஏன்னா ரொம்ப க்ரௌடாகிட்டே இருக்குன்னா அவங்களும் வியாபாரம் தான் பார்ப்பாங்க நம்மக்கிட்ட வந்து பேசுகிறது அவங்க கொஞ்சம் வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ அதனால் இதோட நம்ம வீடியோ முடிகிறோம் ஓகே அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா பல்லாவரம் சந்தை இன்னைக்கு வந்து சுற்றி பார்த்தாச்சு ஆக்சுவலி நிறைய சாப்பிட்டேன் இந்த வாட்டி ஆனால் வந்தீங்கன்னா ஃபேமிலியாக வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாமே கம்மி ரேட்டில் வாங்கிட்டு போகலாம் அப்போ நல்லா சாப்பிட்லாம் அதாவது டாய்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு போகலாம் ஸோ ஒரு அவுட்டிங் மாதிரி ஆகிப்போச்சு ஆனால் ரொம்ப ரொம்ப க்ரௌட் ஆகிட்டே போகுது ஏன்னா அவ்வளோ விஷயம் வந்து கம்மி ரேட்டில் கிடைக்கிறாங்க எல்லாருமே இங்கே வந்து வாங்குறாங்க அண்ட் உங்களுக்கு ஹோம் டெக்கார்ட்ஸ்லேருந்து ஃபர்னிச்சர்லேருந்து ட்ரெஸ்லேருந்து என்ன வேணும் உங்களுக்கு எல்லாமே இங்கே வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 10 ரூபீஸ்லேருந்து மண்பானை சாமான் அப்புறமா கத்தி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்றதே பார்த்திங்கன்னா புது ஐட்டமும் நிறைய வச்சுருந்தாங்க கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்பர் இல்லை வீடியோ எடுக்கவே முதல்ல வந்து சம்பவம் அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ நம்பர் நம்மளால் ஷேர் பண்ண முடியல ஆனால் இங்கே வந்தீங்கன்னா டிரெக்டாக நீங்கள் செக் பண்ணலாம் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்க்குறேன் பாய் ஃப்ரம் மீமா பாய்